வாழ்த்தி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இன்னொரு தேனிலும் இனிய வேதம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து செய்த மிரக்கிள்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் பூஷ்யா. வணக்கம் லலிதா. நம்ம இந்த கடந்த சில வாரங்களா நீங்க இந்த விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ரெண்டு அற்புதங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா, நம்மளுடைய விசுவாசம் வந்து மத்தவங்களுக்கு என்ன விதத்துல உபயோகப்பட போகுது அப்படின்னு சொல்லி, நமக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள மட்டும் இருந்துட்டா அதுல பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி மத்தவங்களுக்கும் நம்ம உபயோகப்படுத்த போறோம் அதை குறித்து முதலாவதா பார்க்க போறோம். அது வந்து திமிர்வாதக்காரனை குறிச்ச ஒரு அற்புதம், திமிர்வாதக்காரன் வந்து குணமாக்கப்பட்ட அற்புதம், அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இரண்டாவதா கூட ஒரு குருடன் வந்து பார்வை அடைந்தது, அந்த காரியத்தை வந்து நம்ம குறிச்சு பார்க்கும்போது, விசுவாசத்துல ஒரு மனுஷன் வந்து அற்புதத்தை கண்டு விசுவாசத்துக்குள்ள வளர்ந்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி எல்லாம் வெளிப்பாடுகள் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவதா கூட நம்ம இந்த திமிர்வாதக்காரனை குறிச்சு பார்க்கலாம். சோ நான் அதை குறிச்ச வேத காரியங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நேயர்களுக்கு. இது வந்து மார்க் 2:1-12 இருக்கு. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கே அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப நம்ம இந்த கதையில என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து இங்க வீட்டுல இருக்காரு, வீட்டுல ஆண்டவருடைய வசனத்தை போதிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க திரளான கூட்டம் வந்து சூழ்ந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள கூட்டம், வீட்டுக்கு வெளியில கூட்டம், எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கு. இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும் கூட்டம் இருக்கும் இல்லையா? சோ கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. எல்லா ஜனங்களும் வந்து ஏதாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி வராங்க ஜனங்க. அதுவும் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, அது ஒரு ஓய்வு நாள் கூடாரம் அந்த மாதிரி ஒரு தேவாலயம் கூட கிடையாது, இது ஒருத்தவங்க வீடு தான். ஸோ அது பேதுரோட வீடா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து திரளான கூட்டம் வந்து உள்ள வீட்டுக்குள்ள இருக்காங்க, வெளியில இருக்காங்க, வீட்டை சுத்தியிலமும் இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஜனக்கூட்டம் நெருக்கடியா ஒரு நிலை. அப்போ வந்து ஒரு திமிர்வாதக்காரன் அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவனை படுக்கையில கிடத்தி தூக்கிட்டு வராங்க. எப்படியும் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வந்தா அவன் நல்லாயிடுவான் என்ற ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு விசுவாசம் அந்த மாதிரி அதுல வராங்க. பட் வீட்டாண்டு வந்தா வீட்டை சுத்தி இவ்வளவோ கூட்டம், அவங்களுக்கு அது வந்து ஒரு பாரமாவும் இருந்திருக்கும். முதலாவது அவங்க வந்து நேசிப்பாங்க. சோ தன்னுடைய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உடல் சரியில்லாம, உடம்பு சரியில்லாம இருக்கிறாருன்னு சொல்லி அது ஒரு கவலை அவங்களுக்கு. அடுத்து அவங்கள வந்து இது பண்றது, ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு அது வந்து இவங்க மேல விலப்பட்ட ஒரு பாரம் கூட. சோ அந்த இதுவும் அவங்களுக்குள்ளயும் பிசிக்கலா அவங்களுக்குள்ள
ஒரு ஸ்ட்ரெயின், அதே போல மென்டலாவும். சோ யாராச்சும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து இமோஷனலா வந்து என்ன டவுன் ஆயிடுவோம். சோ அதே மாதிரி அவங்களுக்கு இமோஷனலாவும் ஒரு டவுன் டைம் அது, அதே போல பிசிக்கலாவும் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா. சோ அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலதான் அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள உருவாகுது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்படுறோமோ அந்த நேரத்துல விசுவாசம் உண்டாகும். அதே போல கூட நேயர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு மட்டும் விசுவாசம் இருந்தா போதாது, மத்தவங்களுக்கும் அந்த விசுவாசம் வரணும்ல. சோ மத்தவங்களுக்காகவும் நம்மளோட விசுவாசத்தை நம்ம அந்த இடத்துல கொண்டு போகணும். இவங்களை போல கூட இந்த நாலு பேரை மாதிரி மத்தவங்கள்ட்ட கொண்டு போகணும். நம்மளும் வந்து மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா ஆண்டவர் கண்டிப்பா அதை வந்து அதை நிறைவேற்றுவாருன்னு. சாதாரணமா இந்த யூதருங்க அவங்க வீடுங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்குள்ள படிக்கிட்டு இருக்காது, வீட்டுக்கு வெளியில இருக்கும் படிக்கிட்டு இருக்கும் மேல தளத்துக்கு போறதுக்கு. ஸோ வந்து யூஸ்வலா தளம் எல்லாம் வந்து இதுல லீவ்ஸ்ல அதுல எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த எக்ஸாம்பிள்ல இந்த கிரேக் மொழிபெயர்ப்புல எல்லாம் பார்த்தா இத கல்லு மண்ணதெல்லாம் வச்சு பூ சிமெண்ட் மாதிரி பண்ணி வச்ச ஒரு தளமா இருக்குது. சோ அதனால அவங்க வந்து அந்த கூரையை உடைத்தார்கள் தான் இருக்கு. சில இதுல நம்ம பிச்சு பிக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அது, பட் வந்து அது உடைக்கப்பட்டதுன்னு தான் அது இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த கிரீக் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு, அது உடைத்தார்கள்னு சொல்லி இருக்க. சோ அதனால வந்து அவங்க அந்த அந்த அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நாலு பேரும் வந்து அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டுல தூக்கிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். நம்ம படிக்கும் போது சாதாரணமா படிச்சிடறோம், பட் அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க மேல போயிட்டு அந்த கூரையை உடைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சிருப்பாங்களோ, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதை யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல அதை உடைச்சா அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்க, கான்சிக்வன்சஸ் எல்லாம் பார்க்காம ஒரு அவ்வளவு ஒரு அவங்களுக்கு ஒரு இது என்னன்னா அவனை எப்படியாவது நடக்க வச்சிடணும் என்ற ஒரு ஆசையில அவனை தூக்கிட்டு வராங்க. சோ கூரைய வந்து உடைச்சு அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இறக்குறாங்க. இறக்குன உடனே இயேசு கிறிஸ்து வந்து அவங்களோட பாக்குறாரு, அவங்களோட விசுவாசத்தை பாக்குறாரு. எப்பவுமே இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ வந்து மலைய பேர்த்து கடல்ல போய் விழுன்னு சொன்னாலும் அது விழுவான்னு. இப்போ இவ்வளோ விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். அப்பா என்ன பண்றாருன்னா, ஏசு கிறிஸ்து அந்த திமிர்வாதனக்காரனை பார்த்துட்டு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த நாலு பேரோட அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவனை வந்து நம்ம கூட்டிட்டு வரோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம், இவனை வந்து ஆண்டவர் வந்து சொஸ்தமாக்கி நடக்க வச்சு நம்ம இவனை வீட்டு கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அவன் பாவம் மட்டும் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரே போதகர், அப்ப எப்படி இவனை நம்ம திரும்பி வந்து எப்படி இவனை தூக்கிட்டு போறோம், இதெல்லாம் அவங்க மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து ஆண்டவராக இயேசு வந்து கண்டிப்பா அவனுக்கு சரீர சுபத்தியெல்லாம் கொடுக்க போறாரு. அப்போ வந்து அங்க இருந்த வேத பண்டிதர்கள் இந்த பரிசேயர்கள் எல்லாரும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவன் யார் என்று அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அந்த அந்த வார்த்தை கூட அந்த அந்த இவன் யாருன்றது கூட சாதாரணமா கூட இல்லாம ரொம்ப துச்சமா பேசுற ஒரு ஒரு வார்த்தையா அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அப்படி போட்டிருக்கு. அப்படி வந்து இவன் யார், தேவனுக்கு மட்டும்தானே அந்த தகுதி இருக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரின்னு. அதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரோட ஆவியில உணர்றாரு. பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இவனோட பிரதான தேவை என்னன்னா பாவம் மன்னிப்பு தான். ஸோ அதை வந்து முதல்ல ஹேண்டில் பண்றாரு. ஸோ அதனால முதல்ல பாவத்தை மன்னிச்சிடுறாரு. உலகத்தையே ஆதாயம் பண்ணி ஆத்ம நஷ்டம் அடைஞ்சா என்ன பிரயோஜனம்னு நம்ம வேதாகத்துல படிக்கிறோம். ஸோ அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து பாவத்தை மன்னிக்கிறாரு. பாவத்தை மன்னிச்சாலே மற்ற இருக்கிற நோய்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளோட அஸ்திபாரத்தையே அவர் வந்து வேரோட பிடுங்கி போடுறாரு. ஸோ அதனாலதான் முதல்ல வந்து அவரு பாவத்தை மன்னிக்கிறாரு. ஸோ அவர் செய்த இயேசு கிறிஸ்து வந்து செய்த அதிசயங்கள்லயே பாவம் மன்னிப்பு தான் பெரிய ஒரு ஒரு மிரக்கல் அவரு. ஏன்னா அது உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்காகவும் தானே அவரு
எல்லாருடைய பாவத்துக்கும் தானே அவர் உயிர் கொடுத்தாரு. ஸோ அவர் செஞ்ச பெரிய மிரக்கல்லையே வந்து பாவ மன்னிப்பு தான் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இது. அதுக்கு விலையே சொல்ல முடியாது, விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் அது ஆண்டவர் கொடுத்தது. ஸோ இதுல நம்ம பார்த்த மாதிரி கூட அந்த நாலு பேரோட விசுவாசம் வந்து அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் யாருக்கு சுகத்தை கொடுக்குது? ஸோ யாருடைய விசுவாசத்தை வந்து அதிகரிக்குது? ஸோ அதுதான் நம்ம இந்த அற்புதத்தின் மூலமா நம்ம பார்க்கற வேண்டிய விஷயம். நமக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருந்தா போதாது. ஸோ நீங்க சொன்னீங்கல்ல, ஏன்னா கடுகு அளவு விசுவாசம் இருந்தா மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது பெயர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஒரு நகரத்துக்குள்ள போகும்போது ஒரு அத்தி மரத்தை, அவருக்கு பசியா இருக்கு, அத்தி மரத்தை பாக்குறாரு, பார்த்து அதுல கனி இல்லைன்னு அந்த அத்தி மரத்தை வந்து பட்டு போக சொல்லி சொல்றாரு. அது உடனே பட்டு போயிருச்சு. ஸோ அப்போ வந்து அங்க உள்ள சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி இப்படி பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த அத்தி மரத்துக்கு நான் செஞ்சது மாதிரி மட்டும் இல்ல, நீங்க வந்து மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது பெயர்ந்து போகும் அப்படின்னு இருக்கு சொல்லியிருக்கு. ஸோ அது அதுக்கு ரிலேட்டடா வந்து ரெவலேஷன்ல நம்ம பார்த்தோம்னா அவரோட நாள் வரும்போது அந்த ஆர்மகெடான் அந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்து என்ன மலைகள்லாம் விலகி போயின அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து மலைன்றது வந்து பெயர்க்க முடியாத ஒரு காரியம், அதெல்லாம் பெயர்க்கக்கூடிய வல்லமை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஸோ அந்த விசுவாசம் வந்து அந்த வல்லமை, அந்த டைனமைட், அந்த ஒரு பவர் வந்து அந்த நம்ம விசுவாசத்துக்கு உண்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறவங்களா இருக்கணும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். ஸோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம செயல்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். என்னோட வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா என் கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது இல்லைங்களா. நான் அப்ப ஹிந்துவா இருந்தேன். அப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம அப்படி இருந்தப்போ மூணு பேர், எனக்கு தெரிய கூட தெரியாது யாருன்னே தெரியாது, அந்த மூணு பேர் வந்து ஒருத்தங்க சிகாகோல, ஒருத்தங்க டெட்ராய்ட்ல, ஒருத்தங்க கலிபோர்னியால, அந்த மாதிரி அந்த மூணு பேரு இரவு வந்து 3 மணிக்கு முழங்காலிட்டு அவங்க வந்து பாஸ்கர் என் கணவருக்காக ஜபிப்பாங்களாம். ஸோ இது எனக்கு கேட்டவுடனே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு வந்து இவரையும் தெரியாது, என்னையும் தெரியாது. ஒரு சிஸ்டர் வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்க இந்த மாதிரி ஜபிச்சாங்க, எவ்வளவு விசுவாசத்தோடு அவங்க ஜபிச்சாங்க. ஸோ அது அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த அவருக்கு இருந்த நோய் வந்து அது டாக்டர்களால குணப்படுத்த முடியவே முடியாது. இது இது வரைக்கும் உலகத்துல வந்து குணப்படுத்தினதே கிடையாது யாருமே. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவரை வந்து குணப்படுத்தி இன்னைக்கு நல்லபடியா அவரை வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து என்னோட டெஸ்டமோனிய நீங்க வந்து நம்ம பிரேஸ் கார் டிவியில வேர்ட் ஆஃப் டெஸ்டமோனியில நீங்க அதை அந்த ஃபுல் இதையா நீங்க பாக்கலாம். ஸோ இந்த மூணு பேரோட ஜபங்க மற்ற அது இல்லாம எவ்வளவோ பேர் அவருக்காக ஜபிச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளவோ நாங்க ஆசீர்வாதமாகவும் நாங்க சந்தோஷமாகவும் இருக்கோம் நாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு இதை நான் சொன்னேன்னா, இந்த நான் இந்த திமிர்வாதக்காரனோட 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்து எவ்வளவு ஒரு அவன் மேல நேசிச்சு விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து நாங்களும் விசுவாசிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்க வந்து முறையிட்டப்ப அவரு வந்து அந்த மாதிரி ஒரு மிரக்கலை எங்க வாழ்க்கையில செஞ்சாரு. ஸோ நான் வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமோனி. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து இன்னைக்கும் வந்து ஆண்டவர் வந்து நம்ம உயிருள்ள தேவனை நம்ம வந்து வணங்குறோம் நம்ம. ஸோ இன்னைக்கும் அவர் வந்து மிரக்கல்ஸ் கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்காரு. அருமையான சாட்சி லலிதா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது இதுதான் நம்மளுடைய விசுவாசம் வந்து மத்தவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு. நம்ம மாத்திரமே நம்ம சொந்த காரியத்துக்காக நம்ம விசுவாசிச்சோம்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன, நம்மளோட சொந்த காரியத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் அது வந்து பலன் கொடுக்காது. ஸோ அந்த விசுவாசம் வந்து எப்படி பலன் உள்ளதா இருக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து உள்ளத்துல விசுவாசிக்கணும். லைக் இந்த கதையிலேயே நம்ம பார்த்தோம்ல, ஜீசஸ்க்கு வந்து அவங்க திமிர்வாதக்காரங்க வந்து 4 பேர் கூட்டி வந்து இறக்கும் போது அந்த 4 பேருக்குள்ள விசுவாசத்தை கண்டார்னு சொல்லி. சோ அவர் கண்டார்னா அவங்களோட ஆக்ஷன்ல மட்டும் பாக்கல, அவங்களோட இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். சோ அவர் வந்து இருதயத்துக்குள்ள உள்ள காரியத்தையும் பார்த்து அவர் வந்து அவங்களோட விசுவாசத்தை கண்டுதான் சுகமாக்குறாரு. அதே வேளையில அந்த பரிசேயர்கள் அவங்களோட உள்ளத்துல உள்ளத்துல ஆவியில அவர் உணர்ந்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்.
அதுல இருந்தே வந்து அவங்களுக்கு தெரியல பாருங்க, அவர் அவர் ஆண்டவரா இருக்கிற தொட்டு தான் அவர் இப்படி பேசுறாருன்னு கூட, அது கூட அவங்களுக்கு அவங்க கண் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு. அத கூட அவங்களால உணர முடியல. அவங்க எவ்வளவோ படிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியல. எப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து 100% மனுஷனாவும் 100% தெய்வமாவும் இருந்தாருன்றத அவங்க தே ஃபெயில் டு ரியலைஸ் தட் அந்த இது. ஸோ அதனாலதான் அவர் வந்து அது தெரியும்படிக்கு அவர் வந்து மனுஷகுமாரனுக்கு உலகத்திலே வந்து பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது உள்ளதுன்னு சொல்லி தான் அவர் வந்து எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு நிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஒரு அதிசயம் இல்ல, அருமையா அவரு அவருடைய வேத வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். சோ நீங்க சொன்ன மாதிரி மத்தவங்களுடைய விசுவாசம் வந்து நமக்குள்ள கிரியை செய்யும் போது அது வந்து பெரிய காரியங்களை கொண்டு வரும். இந்த விசுவாசம் வந்து ஒன்லி கிரியையினால மாத்திரம் இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் இருக்கு. சோ கிரியையும் இருக்கணும், உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற ஆண்டவர் வந்து அறிஞ்சிட்டு இருக்காரு. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா, சோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த வியாதி வந்து என்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி வாயளவுல நம்ம விசுவாசத்தை அறிக்கையிட்டாலும் மனசுல வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா, சோ அந்த இடத்துல அந்த விசுவாசம் வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். சோ எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் வந்து இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறாரு. அந்த இருதயத்துல உள்ள விசுவாசத்தை வந்து உண்டாக்குறது வந்து ஆண்டவர் தான். சோ அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறாரு. அந்த துவக்கத்தை வந்து விசுவாசத்தை வந்து கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். மத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இருக்கணும்னு சொல்லி இந்த அற்புதம் வந்து நமக்கு விளக்கி காட்டுது. ஆமா, சோ அடுத்ததா கூட நம்ம வந்து அந்த குருடனை வந்து எப்படி அவர் வந்து சுகமாக்குறாரு, அது சுகமாக்குறதுனால சோ அந்த குருடனுடைய விசுவாசம் வந்து எப்படி படிப்படியா உயர்ந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்குரிய ஸ்கிரிப்சர் போர்ஷனை நீங்க படிக்கிறீங்களா? 9th chapter 1-15 வரைக்கும் படிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனோட கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குலத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர், அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வழியில நடந்து போகிறாரு. சோ நடந்து போகும்போது அவருடைய சீஷர்கள் வந்து கேக்குறாரு, அப்ப வந்து ஒரு பிறவி குருடனை பாக்குறாரு. பிறவி குருடன், சோ பிறந்தது முதல் கண் தெரியாத ஒரு மனிதன். சோ அந்த பிறவி குருடனை பார்க்கும்போது சீஷர்கள் கேக்குறாங்க, ரபி, இது வந்து இவன் செஞ்ச பாவமா இல்ல இவங்க பெற்றோர்கள் செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அந்த காலத்துல வந்து கண்ணு தெரியல இல்ல ஏதோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட அது வந்து ஒரு சாபம் பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயத்துல இருந்தாங்க.
சோ அப்படி இருக்கும்போது இவங்க சீஷர்களே கேக்குறாங்க, இது வந்து யார் செய்த பாவம்னு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப அருமையா சொல்றாரு, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இது வந்து சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில கஷ்டங்கள் வரும்போது அதுக்கு வந்து காரணம் இருக்கும். இது வந்து யாருடைய பாவத்தினாலும் உண்டாகிறது கிடையாது. சோ இது வந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இவன் வந்து இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த அந்த மனிதனை வந்து அக்யூஸ் பண்ணல, அந்த மனுஷனோட பெற்றோரை அக்யூஸ் பண்ணல இங்க. அத வந்து என்னுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். சோ அவருடைய அற்புதமும் அதிசயமும் உலகத்துக்கு தெரியணும், அவர் யாரு அப்படின்னு சொல்லி. சோ அதற்காக அவர் வந்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு. அதே போல அவர் சொல்றாரு, நான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் வந்து என்னுடைய கிரியைகளை நான் வெளிப்படுத்தணும். சோ நான் இந்த உலகத்துல இருந்தேன்னா, உலகத்துல இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு. சோ அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் விரும்புறாரு. சோ நம்ம வந்து உலகத்துக்கு ஒளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி அவர் கேட்டுட்டு இப்படி சொன்னோன்னு அவர் வந்து முதலாவது இதுல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நம்ம அந்த திமிர்வாதக்காரன்ல பார்த்தோம்ல, அடுத்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவர் வந்து ஜஸ்ட் த்ரூ வேர்டு வந்து சுகமாக்கிட்டாரு. இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆக்ட் பண்றாரு. சோ என்ன பண்றாருன்னா, அவர் தரையில வந்து துப்புறாரு, துப்பி உமிழ் நீரினால ஒரு சேறு உண்டாக்குறாரு, அந்த சேற்றை வந்து குருடனுடைய கண்களின் மேல பூசுறாரு. சோ இது வந்து என்னன்னா, ஒரு பிசிக்கலா நம்ம வந்து இந்த காரியங்களுக்கு ஆண்டவருடைய கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகிறது இந்த சம்பவம் வந்து நமக்கு குறிப்பிட்டு காட்டுது. சோ அந்த மாதிரி பூசும் போது அவன் வந்து ஓகே எனக்கு இப்படி எல்லாம் வேண்டாம், யாராச்சும் துப்பி வந்து அதை சேறு உண்டாக்கி கண்ணில் பூசுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போற காரியம் தான் அது. சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னாலே நமக்கு வந்து என்ன ஒரு வில்லிங்னஸ் வேணும். அது இல்லாம இந்த மனுஷன் அது இருந்ததுனாலதான் இந்த மனுஷன் வந்து ஓகே அதுக்கு வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுக்கறாரு. சோ அப்ப வந்து ஒபீடியன்ஸ் பிளஸ் இவர் வந்து செஞ்சாருன்னா விசுவாசம். சோ அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிறவி குருடனா இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சோ அது எவ்வளவு அழகா இருக்கு, அந்த கலர் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசுறத வந்து கேட்க முடியும், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பேசுவாங்க, ஓ அது அழகா இருக்கு, அது அற்புதமா இருக்கு, அது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு, ஆனா இதை வந்து ஃபீல் பண்ணவோ அது எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு விஷுவலைஸ் பண்ணவோ அந்த மனுஷனுக்கு முடியாத சூழ்நிலை. அதனால தன்னை வந்து ஒப்பு கொடுக்கறாரு. சோ இந்த மாதிரி அவர் வந்து கண்ணை பூசிட்டு, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். சோ அவர் போய் நீ போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து என்னன்னா, அவன் அப்படியே போய் கழுவுறான், கழுவிட்டு பார்வை அடைந்தவனாய் திரும்ப வரான். சீலோவாம் குளம் அப்படின்னா சோ அதுக்கு வந்து அர்த்தம் வந்து சொல்லியிருக்க அனுப்பப்பட்டவன். சோ நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து இரட்சகராக அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அவர் வந்து அனுப்பப்பட்டவர் இடத்துல நம்ம போய் நம்மளோட பாவங்களை கழுவுறது. சோ அந்த சீலோவாம் குளத்துல போய் நம்மள நம்ம வந்து சுத்திகரிக்க சொல்றாரு. சோ அப்ப வந்து அனுப்பப்பட்டவர் இடத்துல நம்ம போற ஒரு அனுபவம் வேணும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா. எப்படி அந்த குருடன் வந்து ஒரு கர்த்தர் செய்த அந்த காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நீ அவர் சொன்ன அந்த கமாண்டுக்கு அவர் வந்து ஒப்பு கொடுத்து போறாரு சீலோவாம் குளத்துல. நீங்க கூட நம்ம அப்ப பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கல்ல, சீலோவாம் குளம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, பெட்சேடா வந்து அதுக்கு முன்னாடியே இருக்கு, பட் சீலோவாம் வந்து ஒன்னும் கொஞ்சம் ஒன்னு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. பட் அவரோட ஒபீடியன்ஸ் லெவல பாக்குறதுக்கு கூட ஆண்டவர் அப்படி இது பண்ணிருக்கலாம். சோ வந்து அவன் நினைச்சிருக்கலாம், இவரு என்னத்துக்கு நம்ம அவ்வளவு தூரம் நம்மள போசுறாருக்கானு தெரியாம இப்படி இருக்குமே, இங்க அமைச்சிருக்கலாமே. ஆனா அவன் வந்து அதெல்லாம் நினைக்கவே இல்லை, டோட்டலி 100% ஒபீடியண்டா இருக்கணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கீழ்படுத்தி அவ்வளவு தூரம் போய் அதை கழுவி அவனுக்கு பார்வை கிடைச்சிருக்கு. சோ அதான் அந்த ஒபீடியன்ஸ், தன்னை வந்து தன்னுடைய சரீரத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒப்பு கொடுக்கறாரு. ஒப்பு கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு போறாரு. சோ அங்க வந்து என்ன அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் கொள்ளுகிற அந்த சீலோவாம் குளத்துக்கு அனுப்புறாரு. இன்னைக்கு நம்மள எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அனுப்புறாரு, எங்க நம்முடைய தேவன் இடத்துல வந்து சேரும்படியாக அவர் நமக்கு வழியா இருந்து அனுப்புறாரு. சோ எத்தனை பேர் நம்ம வந்து அதை
அவரை விசுவாசிச்சு அவர் மூலமா நம்ம வந்து தேவனிடத்துல சேருகிறவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய பாவத்திலிருந்து கழுவப்பட்டு, நம்மளுடைய நோய்களிலிருந்து கழுவப்பட்டு, சோ எப்படி இருக்கிறோம் நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சோ இந்த வார்த்தை வந்து அனுப்பப்பட்டவன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையான வார்த்தையா இருக்கு. இவ்வளவு அர்த்தம் அடைஞ்சிருக்கு. சோ அப்படி போய் அவர் வந்து திரும்ப போய் பார்வையடைந்துட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னா, சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீ வந்து அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி. அங்க உட்காந்து நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருந்த, சோ நீனா, அந்த மனுஷன் நீ தானா, அவன் மாதிரி நீ தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப வந்து அவங்களால சுத்தி உள்ளவங்களால அடையாளம் கண்டுக்க முடியல. சோ இந்த மனுஷனுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆன காரியம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தொடுதல், அனுப்பப்பட்டவரால கழுவப்படுதல். சோ அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு வந்து எதுவுமே, அவனுக்கு வந்து ஒரு புது மாற்றம், ஒரு புதிய மனுஷனா அவன் மாறிட்டான். சோ சுற்றி உள்ளவங்களால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சோ எப்படி அவன் பார்வையடைந்தான் தெரியாது, அவன் தானா இவன் சொல்லி கேக்குற அளவுக்கு ஒரு மாற்றம் மாற்றமா இருக்குது. சோ நம்மளுமே வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்ட அப்புறம், நம்ம ஆண்டவரை வந்து சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட அப்புறம், நம்மளுமே வந்து நம்மளோட எல்லா விதத்திலயும் நம்ம நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கணும். இந்த பர்சன் தான் இதுவா, இப்படி மாறிட்டாங்களான்னு சொல்லி அப்பதான் நம்ம என்ன பண்றோம், கர்த்தருக்கு நம்ம மகிமை கொடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம அதுதான் எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர். அந்த சேஞ்ச், அந்த இன்டர்னல் சேஞ்ச் இருக்கணும். இப்போ உள்ள மாறுதல்ல இருக்கும்போது வெளியவங்கமா நம்மளுக்கு அந்த மாறுதல் மற்றவங்களுக்கு தெரியுது. தெரியுது அதான், அந்த மாற்றங்கள் நமக்குள்ள நடைபெறணும். மத்தவங்க பாக்குறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமனியா இருக்கணும். சோ பழைய மனுஷனை கலைஞ்சு போட்டுட்டு நமக்குள்ள உள்ள புதிய மனுஷனை வந்து நம்ம தரிச்சுக்கிறவங்களா இருக்கணும். சோ அந்த மாதிரிதான் இந்த மனுஷனுடைய சாயல் வந்து அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனை மாதிரி இருக்கிறான், ஆனா இது அவன் தானான்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் கடவுளோட தொடுதல் மூலமா அவன் குணமடைஞ்சிருக்கிறான். அந்த அனுப்பப்பட்டவர் என்ற பெயர் கொண்ட அந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவப்பட்டதுனால ஒரு நிறைவு அடைந்திருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் காரணம். சோ அப்படி போய் கண்ணு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப வந்து அயலகத்தாரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்தது வந்து அப்ப அவன் கேட்கும் போது அவங்க எல்லாம் கேக்குறாங்க, நீ தானே அவன் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து இவன் சொல்றாரு, 11வது வசனத்துல பார்த்தோம்னா, இயேசு என்னப்பட்ட ஒருவர். அவருக்கு வந்து யாரும் தெரியல, இயேசுன்றது யாரும் தெரியல. இயேசு என்னப்பட்ட ஒருவர் எனக்கு வந்து சேருண்டாக்கி என்னுடைய கண்களை நடந்ததெல்லாம் சொல்றாரு. சோ அப்படி சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவனை வந்து என்னன்னா எங்க கொண்டு போறாங்கன்னா, பரிசேயர் இடத்துக்கு கொண்டு போறாங்க. சோ பரிசேயர் இடத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க கேக்குறாங்க, சோ வந்து என்ன, எங்க அவர், எங்க நீ இயேசு என்னப்பட்ட ஒருவர் சொல்றல, அவர் எங்க? இது வந்து ஜனங்கள் கேக்குறாங்க, இயேசு என்னப்பட்ட ஒருவர் என்ன சொல்றியே, அவர் எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி எந்த ஒரு ரெவலேஷனும் கிடையாது. சோ வந்தாரு, குணமாக்குனாரு, சொன்னதை வந்து அந்த மனுஷன் கீழ்ப்படிஞ்சான், இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். சோ ஆனா யாரு என்னன்னா தெரியல. சோ அவங்க கேட்கும் போது, எங்கன்னு கேட்கும் போது எனக்கு தெரியலன்ற இருந்த மனுஷன். சோ உடனே அவங்க வந்து பரிசேயர்கள் கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப வந்து பரிசேயர்கள் கேக்குறாங்க, நீ எப்படி பார்வை அடைந்த அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து அவன் சொல்றான், அவர் இப்ப வந்து இயேசு எனும் ஒருவர் கிடையாது. அந்த 15வது வசனத்துல பார்த்தோம்னா, அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன். சோ அந்த இயேசு என்பவர் ஒருவரா இருந்தவரு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆறாரு இவனுக்குள்ள வந்து. சோ அவர் ஆயிட்டாரு, அந்த மரியாதை கூடுது கூடுது. சோ அந்த ஏதோ யாரோ ஒருவர் வந்து இல்ல, இவர் தான், இவர் தான்ன்ற ஒரு பண்ண முடியுது, ரெகக்னைசபிள் பர்சனா மாறுறாரு. சோ அப்ப வந்து இயேசு வந்து தொடுதல் வந்து உள்ளுக்குள்ள பூரணம் அடைஞ்சிட்டு வருது அவனுக்குள்ள. சோ அடுத்து 16வது வசனத்துல என்ன நடக்குதுன்னா, அது வந்து ஓய்வு நாளா இருக்கு. சோ அது ஓய்வு நாளா இருக்கிறதுனால வந்து சில பரிசேயர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த மனுஷன் வந்து ஓய்வு நாள்ல வந்து கை கொள்ளாததுனால இவன் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவன் அல்லன்னு. இயேசு வந்து ஓய்வு நாள்ல இந்த மனுஷனை சுகப்படுத்தினதுனால, தேவனுடைய மனுஷனா இருந்தா ஓய்வு நாள்ல சுகப்படுத்த மாட்டாங்க, அதனால இவன் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி சில பரிசெயர் சொல்றாங்க. வேறு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாவியா இருக்கிற இந்த மனுஷன் இப்படி வந்து என்ன அற்புதங்களை எப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் கேக்குறாங்க. சோ இப்ப அப்படி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை உண்டாக்குது.
இவர் வந்து தேவனிடத்துல இருந்து வந்தவர் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து தேவனிடத்துல இருந்து வரலனா எப்படி ஒரு பிறவி குருடன் வந்து கண்ணை திறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 17வது வசனத்துல அவங்க வந்து திரும்ப கேக்குறாங்க அவன்கிட்ட, உன்னோட கண்களை திறந்தானே அவனை குறிச்சு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, திரும்பவும் கேக்குறாங்க. சோ இப்ப வந்து இயேசு என்னும் ஒருவர் வந்து அவரா மாறினாரு. இப்ப வந்து அவன் சொல்றது வந்து அந்த 17வது வசனத்துல பார்த்தோம்னா, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்க தரிசி என்றான். சோ இப்ப ஒரு ரெவலேஷன் வருது. சோ அவர் வந்து தீர்க்க தரிசியா மாறிட்டாரு. சோ ரொம்ப அருமையா இருக்கு எப்படி அந்த வருது. சோ குருடனை அறிந்து பார்வை அடைஞ்சத வந்து என்னன்னா யூதர்கள் வந்து நம்பல. சோ உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தாய் தகப்பன்மார்கிட்ட கொண்டு போய் கேக்குறாங்க. சோ தாய் தகப்பன்மார்கிட்ட போய் கேட்டோன்னு சோ தாய் தகப்பன்மார் வந்து சொல்றாங்க, இவன் எப்படி பார்வை அடைந்தான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, அவன் வந்து பெரியவன் தானே, சோ அவனுக்கே தெரியும் யார் வந்து சுகமாக்குனாங்க, நீங்க அவங்கள்ட்டயே கேளுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து யூதர்கள் கிட்ட பயம். சோ தன்னுடைய மகன் வந்து பார்வையடைந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த தைரியம் இல்ல, அந்த ரெவலேஷனும் இல்ல. இவர் வந்து இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியல. சோ ஆனா இயேசுவால தொடப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு ரெவலேஷன் இருக்கு. இப்ப தீர்க்க தரிசின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தாய் தகப்பன்மார் பயப்படுறாங்க. தேவாலயத்தை விட்டு இயேசுவை கிறிஸ்துன்னு சொன்னா தேவாலயத்தை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து அவனையே கேட்டுக்குங்கன்றாங்க. சோ அந்த டைம்ல யூஸ்வலா என்னன்னா ஹீஸ் ஆஃப் ஏஜ் என்னன்னா ஒரு தோறானு ஒரு 30 வயசு இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால 30 வயசு இருந்திருக்கலாம், அதனால நீங்க அவன்கிட்டயே கேட்டுக்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க. சோ அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க அப்படின்னு. சோ சரி ஓகே அவன்கிட்டயே கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ 24வது வசனத்துல அவங்க வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க. சோ 24, ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். சோ இங்க போய் நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் கேக்கல, ஆனா வந்து சொல்றாங்க நீ வந்து தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் வந்து பாவி என்று அறிந்திருக்கிறோன்னு. சோ இது வந்து தேவன் கிடையாது, நீ நான் இந்த மனுஷனை நாங்க பாவின்னு அறிஞ்சிருக்கிறோம், சோ நீ வந்து தேவனை மகிமைப்படுத்துன்றாங்க. அப்ப அந்த குருடன் வந்து என்ன சொல்றான்னு பாப்பா அடுத்த வசனத்துல. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவனுக்கு வந்து என்ன இது தேவனா என்னன்றதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து என்னுடைய கண்ணை சுகமாக்குனாரு குணமாக்குனாரு. சோ இப்ப நான் பாக்குறேன், பார்வை இல்லாதவனா இருந்தேன் இப்பொழுது நான் காண்கிறேன், இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு அவர் பாவின்லாம் எனக்கு தெரியாது. சோ அவன் வந்து அவனுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிடுறான். சோ அடுத்துட்டு இன்னும் சொல்றான் அந்த 27வது வசனத்துல, இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான். அவன் பிரத்யுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். சோ இப்ப வந்து இந்த மனுஷன் வந்து கேக்குறான், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னல அவர் வந்து தீர்க்கதரிசின்னு சொன்னேன், சோ நீங்க மறுபடியும் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க, சோ நீங்களும் வந்து என்ன அவருடைய சீஷராக விரும்புறீங்களா அப்படின்னு. சோ நாங்கெல்லாம் அவருடைய சீஷர்கள் கிடையாது, நீ வந்து அவனுடைய சீஷர், நாங்கெல்லாம் மோசேயினுடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்புறம் வந்து இந்த பிளைண்ட் மேன் வந்து எப்படி வந்து தன்னை வந்து டிஃபெண்ட் பண்றான், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக எப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வர வசனங்கள்ல பாக்கலாம். 29-33 வரைக்கும் வாசிங்க. மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார், பிறவி குருடனுடைய கண்கள் ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடம் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான்.
சோ இப்போ வந்து இந்த குருடர் இருந்து பார்வையடைந்த இந்த மகன் வந்து என்னன்னா, சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி, சோ அவங்க வந்து சொல்றாங்க, அந்த யூதர்கள் யூதர்கள் கிட்ட ஒரு பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு பார்வை இல்லாத மனுஷன் இவ்வளோ வந்து எழுந்து பேசணும்னா அந்த தைரியம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டே இருந்து வந்திருக்கு. சோ அவர் அறிந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அவருக்காக நம்ம வந்து நிக்க முடியும். சோ அப்ப யூதர்கள் கேக்குறாங்க, மோசையோட தேவன் பேசியிருக்கிறாருன்னு அறிவோம், இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி. சோ மோசையோட பேசியிருக்காரு தேவன், சோ இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னும் போதுதான் இந்த பார்வை இல்லாத மனிதன் வந்து இவ்வளவு சொல்றாரு. அவர் வந்து என்னன்னா, என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்க இருந்து வந்தான்னு கேக்குறீங்களே. சோ அப்ப வந்து சொல்றாரு, நீங்க அறியாதம இருக்கிறது வந்து ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு வந்து தேவன் செவி கொடுக்கறது இல்லைன்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சோ அப்ப வந்து இந்த மனுஷன் வந்து ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்திருக்கிறான். பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கறது இல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தவரு பாவிகளுக்கு செவி கொடுக்கறது இல்ல, ஆனா பாவிகள் மேல நேசமா இருக்கிறவரு ரட்சிக்கிறவர் அவரு. சோ அதை எப்பவுமே நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஆனா ஒருவன் வந்து அவருக்கு சித்தமானதை செஞ்சான், தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செஞ்சா அவர் வந்து நமக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். சோ இந்த ரெவலேஷன் வந்து அவனுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. சோ அந்த தேவ பக்தி உள்ளவன் தான், சோ அப்ப ஜெபிச்சு கொண்டு இருக்கிற மனுஷனா கூட இருந்திருப்பான். கண்டிப்பா இத்தனை வருஷம் வந்து அப்படிதான் இருந்திருப்பான். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை தேவாலயத்துக்குள்ளவும் விட மாட்டாங்களாம். சோ அதனால அவன் வெளியிலயே இருக்கான். பட் வந்து நிறைய பேர் பேசுறத கேட்டிருப்பான், கேட்டு அவனுக்குள்ள இவ்வளவு ஒரு பக்தி இருந்திருக்கு. பட் ஏசுன்றவரை யாருன்னு இது இருக்கும் அவனுக்கு தெரியாது. சோ தேவனை துதிச்சு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன், சோ அந்த ட்ரூ வர்ஷிப் அண்ட் ட்ரூ டிசைர் இருந்துச்சுன்னா, சோ ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. கொர்னேலியோட இதுல கூட பாக்குறோம் இல்லைங்களா, அவர் தேவனை வந்து அவங்க ஒண்ணுமே தெரியாது, ஆனா வந்து தேவன் வந்து பேதுருவை அணைச்சு நீ போய் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ அந்த மாதிரி கரெக்டா இந்த மனுஷன் வந்து அவருக்காக கடவுளுக்காக வந்து எலும்பி நின்னு சொல்றாரு, பிறவி குருடனுடைய கண்கள் ஒருவன் கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் ஒருவரும் கேள்விப்பட்டதில்லையே. சோ அப்படி இருக்கும் போது இவர் எனக்கு தந்திருக்கிறாரு, பார்வை தந்திருக்கிறாரு, சோ அப்படியே நீங்க நம்பாம இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டுட்டு அவரு அப்ப வந்து அந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 34 வசனத்துல என்ன பண்றாங்க, 34-35. அவர்கள் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அதுல நிறுத்திக்கலாம். சோ வந்து என்ன, நீ வந்து பாவத்திலேயே பிறந்த, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது வந்து இவர் வந்து கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாவம் அப்படின்னு சொல்லி. சோ நீ பாவத்திலேயே முழுமே நீ பாவத்துல பிறந்த நீ நான் எங்களுக்கு போதிக்கிற. சோ இவங்கெல்லாம் யூதர்கள், பல வேத இதெல்லாம் கத்திருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட போய் இவங்க சொல்லும் போது, மோசையுடைய நியாய பிரமாணத்தெல்லாம் படிச்சு தேர்ந்தவங்க இவங்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து கோபம் வந்து அவனை வந்து புறம்பே தள்ளிடுறாங்க, நீ யாரு எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி. சோ ஒரு தள்ளப்பட்ட நிலைமைக்கு வர. சோ அதே சூழ்நிலைதான் நமக்கும் வந்து, ஏன்னா கடவுள் குறிச்சு நம்ம பேசும்போது அநேக நேரம் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை வரும், தள்ளப்படுகிற சூழ்நிலை வரும். சோ மனுஷரால வந்து ஏன்னா கேலியும் கிண்டலுமா பேசப்படுகிற சூழ்நிலைகள்லாம் வரும். சோ அப்படி இருந்தும் இந்த மனுஷன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்ததுல பார்த்தோம்னா ஒரு அவனுக்கு ஒரு டீப்பர் ரெவலேஷன் வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல வந்து அவருக்குள்ள பேசுற காரியங்களை பாக்குறோம். 35-41 வரைக்கும். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதே இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக்கும்படியாகவும் நியாய பிரமாண தீர்ப்புக்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடர்களோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைத்து நிற்கிறது என்றார். சோ இங்க வந்து
தள்ளிவிடப்பட்ட மனுஷனை காண்கிறதுக்காக இயேசு வராரு. சோ அவனுக்கு தெரியாது அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது, ஆனா அவரை தேடி வர இயேசு. நம்மளையும் கூட இன்னைக்கு தேடி வந்து நம்மள ஆசீர்வதிக்கிற தேவன், குணமாக்குகிற தேவன். சோ அந்த மனுஷனை தேடி வராரு. சோ எப்பெல்லாம் நம்ம உலகத்தால புறம்பே தள்ளப்படுறோமோ, புறக்கணிக்கப்படுறோமோ, எப்பவுமே சோ எவ்ரி டைம் பை அவர் சைட் ரொம்ப விசிபிளா இருக்கிறது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போலதான் இந்த மனுஷனுக்கும் சோ அவர் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சோ வந்து நிக்கும் போது அவங்களும் சூழ்ந்து நிக்கிறாங்க. சூழ்ந்து நிக்கும் போது இவர் வந்து கேக்குறாரு அவர்கிட்ட, நீ வந்து தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயான்னு சொல்லி கேக்குறாரு. சோ அப்படி கேட்கும் போது அவர் அந்த மகன் சொல்றான், அவரை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அப்ப வந்து தெரியல தேவனுடைய குமாரன்னா யார், எனக்கு தேவனு தெரியும், தேவனுடைய குமாரன் யார் சோ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ நமக்கு வந்து என்ன, சம்டைம்ஸ் யாரு தேவனுடைய குமாரன், சோ யாரு வந்து இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை எது, உலகத்தோட வார்த்தை எதுன்னு தெரியாத சூழ்நிலையில நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம்னா சோ அவர் வந்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. சோ அதே போல இந்த மனுஷன் கேக்குறான், சோ தேவனுடைய குமாரன் யார் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப வந்து அவர் சொல்றாரு, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் நான் தான் சொல்லி. சோ நீ பாத்திருக்க, நான் உன் கூட தான் நான் பேசுறேன்னு. சோ அவனோட ஃபர்ஸ்ட் பார்வை வந்து அவனுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் பாத்திருக்கிறான். சோ நான் தான் உன்னோட பேசுகிறவர் நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே அவன், சோ அந்த வசனம் சொல்லியிருக்கு உடனே அவன், சோ இமீடியட்லி சோ உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். சோ விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வந்து என்ன வாயால அறிக்கையிட்டு பணிந்து கொள்ளுகிறான். சோ அந்த ஒரு அந்த அவனுக்கு வந்து இருதயத்துல இருந்த அந்த சீக்கிங் வந்து யாரு தேவன் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம். தேவனை வந்து உண்மையா தரிசி தேடி வாழ்ந்த மகன் இப்ப வந்து பார்த்தோன்னு ஆமா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பணிந்து கொள்ளுகிறான். சோ சொன்னோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே அவர் சொல்றாரு. அப்ப வந்து சொல்றாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். சோ காணாதவர்கள் எல்லாம் காணணும், காணும்படிக்கும், காண்கிறவர்கள் காணாதபடிக்கும். இந்த காரியம் வந்து என்னன்னா, சோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மனக்கண்களை வந்து காண்றவர்களா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனக்கண்களால காணணும். நமக்கு ஐசைட் இருக்கு, விஷன் இருக்கு, என்னதான் இருந்தாலும் உலகத்தை மாத்திரமே பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து காணாதவர்கள் தான். நம்மளோட ஹார்ட் வந்து பிளைண்டா இருந்ததுன்னா மோஸ்ட்லி இது அதுதான் குறிச்சு இருக்குங்களா. நம்ம கண்ணால் பிசிக்கல் ஐஸ்ல பாக்குறோம், பட் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐஸ் திறந்திருக்கான்னு சொல்லி இதுல பாக்கணும். ஆமா, சோ அதுதான் நம்மளும் வந்து இன்னைக்கு வந்து குருடர்கள் மாதிரிதான் இருக்கிறோம். சோ பிசிக்கலா வேணா வி ஆர் வந்து என்ன, நமக்கு வந்து ஐசைட் இருக்கலாம், அந்த ஹார்ட்ல உள்ள அந்த மனக்கண்கள் வந்து இன்னைக்கு நமக்குள்ள திறந்திருக்கலாம். சோ அது வந்து நமக்கு திறக்கப்படாம குருடரா இருப்போம்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் செய்யறத வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கிரியை அவர் நடப்பிக்கிறார்னா அந்த கிரியைக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். சோ கஷ்டம் வந்து துவண்டு போய் ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னா ஆண்டவர் வந்து என்ன வந்து ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துறாரு. சோ அவரை பத்தி நான் இன்னும் அறிஞ்சுக்க போறேன், அதுக்காக தான் நடத்துறாருன்னு சொல்லி அவரோட கிரியைக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படியணும், அவர் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து என்ன காண்கிறவர்களா இருப்போம். கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் முன்னமே இருக்கு, நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அஞ்சாவது வசனம், அதுல எவ்வளவு ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. இந்த இதுல வந்து அவர் சொல்றாரு, நம்ம பிசிக்கல் ஐஸ்க்கு மட்டும் இல்ல, நமக்கு இருக்க ஸ்பிரிச்சுவல் ஐஸ்க்குமே அவர் தான் ஒளியா இருக்காரு. சோ அது இருள் அடைஞ்சிருந்தா நம்ம இயேசுவை நம்ம வந்து பணிஞ்சு அவரை நம்ம வந்து அவர்கிட்ட போய் நம்ம இது பண்ணா அவர் கண்டிப்பா வந்து அந்த இருளையும் எடுக்கிறதுக்கு அவர் வல்லவர் நல்லவரா இருக்காரு. ஆமா, அதுதான் நம்ம வந்து என்ன உலக கண்களால பார்த்து அது வந்து பிரயோஜனமே இல்ல. உன் கண் உனக்கு எடுதி உண்டானா அதை புடுங்கி நீ வந்து எரிஞ்சு போடுன்னு சொல்றாரு. சோ நமக்கு முக்கியமானது வந்து அந்த ஆவிக்குரிய கண்கள். அது வந்து டார்க்கா இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு வந்து அது பிரயோஜனமே இல்ல கிடையாது. அண்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மிரக்கல்ஸ் பாக்குறோம், அதுல வந்து நிறைய பேர் வந்து இயேசு கிட்ட வந்து என்ன குணமாக்குங்கன்ற, ஆனா இதுல பாத்தீங்கன்னா இயேசுவே வந்து அவரே வந்து வாலண்டரிலி வந்து குணமாக்குறாரு. அண்ட் இவனை வந்து புறம்பே தள்ளி வைக்கிறாங்கல்ல, தள்ளி வச்ச அப்புறமும் இயேசுதான் வந்து நாடி வராரு. இவன் போல இவன் அவரை தேடி போல அவரே தான் வராரு. அவன் தள்ளப்பட்டான் என்று தெரிஞ்ச அப்புறம் இவர் வந்து இது பண்றாரு. அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தள்ளப்பட்டார்கள்னு நம்ம படிக்கிறோம்,
பட் அதுல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவோ மீனிங் இருக்குது. ஏன்னா இந்த பீப்புள் ஏன் இவ்வளவு பயந்தாங்கன்னா, அந்த அந்த பரிசேயர்கள், அந்த வேத இவங்க, அந்த ஜூஸுங்க எல்லாம் என்னன்னா, இவங்களை தள்ளி வச்சுட்டாங்கன்னா அவங்க வேத அந்த தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து 30 நாள் 60 நாள் அப்படி அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வேற நிறைய சபிப்பாங்களாம், அவங்கள சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதுல வேற என்னன்னா 6 அடி 7 அடி தூரத்துலதான் வந்து மனுஷால வந்து அவங்கள தொடக்கூடாது, அவங்கள விட்டு இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ நிபந்தனைகளை பண்ணி அவங்கள வந்து லிட்ரலி சித்திரவதை பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவங்கள. அது இல்லாம வந்து சம்டைம்ஸ் அவங்கள பெர்மனண்டாவே வந்து அவங்கள விலக்கி வச்சிருவாங்களாம். ஸோ அவங்க அந்த மாதிரி விலக்கப்பட்ட டைம்ல வந்து அவங்க அவங்க ஊர்லயும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இறந்தப்புறம் கூட அவங்களோட கல்லறை மேல வந்து கல்லுங்களை எரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அதனாலதான் இந்த அந்த அப்பா அம்மா வந்து அவ்வளவு பயந்தாங்க, பயந்துட்டு நீ வந்து அவன்கிட்டயே கேட்டுக்கன்னு. ஆனா வந்து இவன் வந்து பாருங்க, அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவும் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருந்தும் அவன் தைரியமா இயேசுக்காக நின்னு இருக்கான். நின்னு அவங்க அந்த அவங்களெல்லாம் வந்து அவ்வளவு பயப்படுவாங்க, அவங்களெல்லாம் எதிர்த்து பேச. ஆனா இவன் வந்து கிளியன் நல்லா எதிர்த்து பேசிட்டான். அப்படி எதிர்த்து பேசி அவனுக்கு தெரியும் என்ன ரிசல்ட் ஆகும்னு தெரியும். அப்புறம்பே தள்ளி விடுவாங்கன்னு தெரியும். ஸோ வந்து புறம்பே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ அது அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும், இயேசுக்காக நம்ம நிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, என்ன வந்து இந்த உலகம் வெறுக்குச்சு இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பா வந்து உங்களையும் வெறுக்கும் அன்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அதனால நம்ம வந்து எந்த நிலையிலையும் நம்ம வந்து மனம் தளராம இயேசுக்காக நம்ம வந்து கண்டிப்பா நிக்கணும். நம்ம நின்று நம்ம விசுவாசத்தை நம்ம வெளியரங்கமா நம்ம காட்டணும். அது வந்து மத்தவங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனியா, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். கண்டிப்பா அதுதான் இந்த குருடருடைய இதுல இருந்து நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய விசுவாசம் வந்து இயேசு என்ற ஒருவர்ன்ற ஒரு விசுவாசத்தோட நிக்க கூடாது. ஸோ அது வந்து என்ன, தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை பணிந்து கொள்ளுவேன்ற ஒரு வைராக்கியமும், அது மாத்திரம் இல்லாம உலகம் என்ன புறம்பே தள்ளினாலும் எனக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, எனக்காக யுத்தம் செய்வாரு, எனக்காக என்ன சோதனை வந்தாலும் என்னை மீட்டுக் கொள்வாரு, என்னை ரட்சிப்பாரு, என்னை வந்து ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, என்ன அவருடைய உள்ளங்கைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு அவரை வந்து நம்ம அறிஞ்சு கொண்டு அந்த ஒரு விசுவாசத்துல நம்ம நாளுக்கு நாள் பலப்படணும். சோ இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு சம்பவத்திலையும் பார்த்தா விசுவாசத்தை தான் மையமா வச்சு பாக்குறோம். அந்த விசுவாசம் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்கிற விசுவாசமா இருக்கணும் நம்மளுடைய விசுவாசம். அதே போல நம்மளுடைய விசுவாசத்தின் ஆழத்துல நம்மளுடைய மனக்கண்கள் வந்து நாளுக்கு நாள் திறக்கப்பட்டு அவரை வந்து உண்மையாய் அறிஞ்சுக்கிட்டு அவருக்காக எழும்பி நின்னு, என்னதான் இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. உலகத்துல பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவருக்குள்ள பிறப்போம். அவரால் அந்த சிலோவாம் அனுப்பப்பட்டக்குள்ள, அந்த அனுப்பப்பட்டவரால நம்ம கழுவப்பட்டு சோ அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும். சோ அதுதான் இன்னைக்குரிய ஃபுல் மெசேஜ். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இப்ப என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து விசுவாசத்தை பத்தி சிஸ்டர் எவ்வளவு நல்லா அழகா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்க வீட்டுல யாராவது வந்து சுகவீனம் இல்லாம அவர் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து தான். நீங்க வந்து இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைங்க, அவர்கிட்ட ஜபம் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா வந்து எல்லா உங்களோட கோரிக்கைங்களையும் செய்ய நல்லவரும் வல்லவருமா இருக்காரு. சிஸ்டர் வந்து நம்ம ஒரு பிரேயர் பண்ணுவாங்க. அன்பும் இறக்கம் உங்களே எங்களை ஆண்டவரே உன் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா, இந்த வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் உண்டப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கத்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், எங்களுடைய அப்பா இந்த பிசிக்கல் வாழ்க்கையிலும் கூட கத்தாவே எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவரே நீர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வருவீராக ராஜா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, அவர்களுடைய விசுவாசமானது தகப்பனே மற்றவர்கள் உதவும்படியாக அவங்க குடும்பத்தில் அப்பா வியாதிப்பட்டு இல்ல தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களால முடியாது என்று நிற்கிற நிலைமையில இருக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அப்பா விசுவாசத்தினால ஜெப வீரர்களா அவர்கள் மாற கத்த நீர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். அதே போல அவர்களுடைய அப்பா உள்ளான மனுஷனும் நாளுக்கு நாள் பலப்பட்டு விசுவாசத்திலே அதிகமாக கத்த கிருபை செய்வீராக. உம்மை முற்றிலுமா அறிந்து கொண்டு நீர் யார், உம்முடைய வல்லமை என்ன, உம்முடைய கரத்தின் கிரியைகள் என்ன
இந்த உலகத்தை படைத்தவர் நீர், மேலானவர் நீர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்பட உதவி செய்யும் அப்பா. நாளுக்கு நாள் நாங்கள் அப்பா எங்களுடைய உடல்ல, எங்களுடைய உணர்வுல, அப்பா எங்களுடைய செயல்கள்ல எல்லாவற்றிலும் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தேனிலும் இனிய வேதம் நிகழ்ச்சி எவ்வளவு இனிமையா இருந்தது, இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது லலிதா போஷியா. சூரன் நீடும் தீ